அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முக ஸ்டாலின் விரக்தியின் விளிம்புக்கு சென்று விட்டார் என்று தன் மீதான டெண்டர் புகார் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவர் ஸ்டாலின் நெடுஞ்சாலை ஒப்பந்தம் குறித்து அடிப்படை ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுகிறார். கட்சிக்குள் பிரிவினையை உண்டாக்கும் ஸ்டாலினின் முயற்சி தோல்வியடைந்துள்ளது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமலேயே ஒரு தவறான செய்தியை நாட்டு மக்களுக்கு செய்தி சொல்லிட்டு இருக்கான்னா அந்த எதிர்கட்சி தலைவருக்கு அந்த பதவிக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு தான் மக்கள் கருதுறாங்க, நானும் கருதுறேன். ஏன்னா இதை போற சொல்லியாச்சு, இதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லலாம். அப்புறம் இந்த டெண்டர் விடுதலை யாருக்குமே முறையிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெண்டர் எங்கிருந்தாலும் போகலாம், இந்தியாவுக்குள்ள எங்கிருந்தாலும் போகலாம், வெளிநாட்டில் எங்கிருந்தாலும் போகலாம், யார் தகுதியானவங்க யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம். ரெண்டாவது என்னன்னா இதுக்கு இஎம் டிக்கெட் வாங்க, எல்லா டெண்டருக்கும் இஎம் டிக்கெட் வாங்க. இதற்கு முன்பெல்லாம் என்னன்னா அவள் அந்த இஎம் டிக்கெட் பேங்க் கேரண்டி கொண்டு கொடுத்தா போதும். ஆனா இந்த முறை ஃபர்ஸ்ட் முதல் முதலா ஆன்லைன்லயே பணம் கட்டுறாங்க. அப்போ அந்த டெண்டர் போட்டவங்க அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இதுல எப்படி முறைகள் நடக்க முடியும்? அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2010 இதே நிறுவனத்திற்கு, ராமலிங்கம் நிறுவனத்திற்கு சிலம் போடல, குடிசை மாற்று வாரியத்தில் சிங்கிள் டெண்டர்ல பாக்ஸ் டெண்டர்ல இவருக்கு 74 கோடி ரூபாயில டெண்டர். அது மட்டும் இல்லாம அவருடைய ஆட்சி காலத்தில் 10 டெண்டர் இருக்கக்கூடாது. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 7வது ஊதிய குழு பரிந்துரையின் பேரில் சம்பள உயர்வை வழங்கியுள்ளோம். டெங்கு கொசு உற்பத்தியாகாமல் இருக்க மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அரசின் நிலையை அரசு ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. இன்றைக்கு வாழ்ந்த அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட டெண்டர்கள் குறித்த கேள்விகளுக்கு ஸ்டாலின் எந்த பதிலும் சொல்லவில்லை என குறிப்பிட்ட முதலமைச்சர், திமுக கட்சி அல்ல கம்பெனி என்பதை ஒப்புக்கொண்ட ஸ்டாலினுக்கு நன்றி என தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விரக்தியின் விளிம்பில் உள்ளார் ஸ்டாலின் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.